எல்லாம் சாதாரண கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் செய்கிற வேலை. அதை விக்னேஸ்வரன் போன்ற படித்தவர்கள் செய்வதை, ரஜேந்திரகுமார் போன்ற படித்தவர்கள் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுடன் அவர்கள் தமிழ் மக்களை முறையாக சிந்திக்க விட தடுக்கிறார்கள். ஆயுத போராட்டத்தை பற்றி சொன்ன கருத்தை பெரியதாக விமர்சனம் செய்கிறார்கள். அதை சொல்லுறவர்கள் இன்று ஆயுதம் நான் நேர்ந்துவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். யாருமே ஒரு தடியை, அலம்பு தடியை கூட எடுக்க தயாரில்லை. ஆனால் சுதந்திரம் போராட்டத்தை கொச்சப்படுத்தி விட்டார்கள் சொல்கிறார்கள். அவ்வாறு சொல்கிற நீங்கள் தான் உண்மையில் மக்களை ஏமாற்றுவதற்காக மேலும் கொச்சத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். சுதந்திரனை இலக்கு வைத்து தமிழ் மக்கள் மத்தியில் வாக்களி திரட்டலாம் என்று ஒரு அணுகுமுறையை வகுத்ததே தமிழர் அரசியலின் ஒரு தோல்வி இல்லையா? எனக்கு இந்த முறை கவலை என்னவென்றால், அவர்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 15 ஆதரங்களை தமிழர்கள் கொடுத்துருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தமிழ் மக்கள் பாடத்தை முறையாக படிக்க முடியும். அப்பொழுது தெரியும் அவர்களுடைய இயலாமை. சித்தார்த்தன் அவர்களுடைய புரட்சி இயக்கத்தவர்கள் 2009 மே 19 வரைக்கும் வவுனியாவில் இராணுவத்துடன் தான் செயல்பட்டவர்கள். அவர்களுடைய தலைவரை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கணிசமான எண்ணிக்கை வாக்களிக்கினால் தெளிவு செய்ய முடிகிறது என்றால் அதை எப்படி சொல்வது? நடைமுறையில் ராஜபக்சாக்கள் மிகுந்த புத்திசாலிகள், பெரும்பாலான உளவியலாளர்கள். இது ஒரு அரசியல்வாதியின், அரோ ஒரு அரசியல்வாதியின், இது ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் போன்று செயற்படுவது மிக்க கேடு. தமிழ் மக்களை பொறுத்தவரை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக வாக்களிப்பதில்லை. தங்களுக்கு விருப்பமில்லாதவர்கள் ஜனாதிபதியாக வரக்கூடாது என்பதற்காகத்தான் வாக்களித்து வந்திருக்கிறார்கள். அல்லது ராஜபக்சவுக்கு எதிராக பொன்சேகாக்க அவர்கள் வாக்களித்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவரும் போரைத்தான் நடத்தினார், அவர்தான் நடத்தினார் போரை. தளபதியாக இருந்து இவர்கள் அரசியல் தலைமைத்துவம் தான் கொடுத்தார்கள். அதனால் அந்த மக்கள் அரசியல் தலைமைத்துவத்தை கொடுத்தவர்கள் தான் ஆபத்தானவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்திருக்கார்கள். இது சரியானது கூட. அந்த அரசியல் தலைமைத்துவம் முழு மூச்சாக போரை நடத்துவதற்கு தயாராக இருந்தால் இராணுவம் அவர்கள் சொல்லுகிற பணியைத்தான் செய்கிறது. அந்த வகையிலே தமிழ் மக்கள் ராஜபக்சக்களை பற்றி அடையாளம் கண்டிருக்கிற அம்சங்கள் தங்களது உரிமைகளுக்கு நியாயபூர்வ அவகாசங்களை இணங்கிக் கொள்ளாதவர்கள் இவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் ஆனால் அண்மை காலத்தில் வந்த இந்த கடந்த தேர்தல், கடந்த கிழமை நடைபெற்ற தேர்தலிலே அந்த வெற்றியை போருக்கு பின்னரான சூழ்நிலைகளை தான் பார்க்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல்கள் போல சிறுபான்மை இனத்தை அவர்கள் இல்லாமல் வரலாம் என்றது அந்த காலத்திலிருந்தே வந்தது. ராஜபக்ச 2005 ஆண்டிலேயே அதை தொடங்கிவிட்டார். சிறுபான்மை தமிழர்களை வாக்களிக்காமல் தடுப்பதன் மூலம் தான் தென்னிலங்கையில் ஜனாதிபதியாக வந்துவிட, இலங்கையின் ஜனாதிபதியாக வந்துவிடலாம் என்றதை அவர் ஒரு கண்கணித முறைப்படி அந்த வாக்கு வீதத்தை கணிப்பிட்டு தான் பிறவ விடுதலை புலிகளுடன் ஒரு அந்தரங்க இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் மூலம் பிரபாகரன் அங்கே ஒரு என்ன வாக்கு அளிப்புக்கு தமிழர்கள் போகாத ஒரு நில சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பது இன்று எல்லாருக்கும் தெரியும். அதை புலிகளுக்கு சார்பானவர்கள் அது மறக்கலாம், அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு கூட சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்காததால், குறிப்பாக வடக்கு வாக்களிக்காததால் தான் ராஜபக்சே 2005 முதன் முதலாக ஜனாதிபதியாக வர முடிந்தது. அதற்கு பிறகு அவருடைய அணுகுமுறைகள் போரிலேயோ கட்டம் கட்டமாக வெற்றி பெற்று கொண்டு வரும் பொழுது அவருக்கு செல்வாக்கு சிங்கள மக்கள் மத்தியில் வந்து விட்டது. அது 2004 முடிவுக்கு பிறகு 2010 அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிய ஆதரவை எதிர்பார்க்கவில்லை. அவர் சிங்கள மக்களுடன் உடைய ஆதரவுடனேயே பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று இருந்தார். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஜனநாயக தேர்தலில் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் இடையிலே போட்டியிட்டாலும் கூட தமிழன் என்பதற்காக வாக்களிக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு அரசியல் ரீதியில் ஆபத்தானவர்கள் ஆக இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அவ்வாறு செய்கிறார். அதனால் இப்பொழுது சிறுபான்மை சிங்கள மக்கள் பெரும் பௌத்த பெரும்பான்மையினர் சுமார் 70% மாணவர்கள் ராஜபக்சாக்களையும் அவரது கட்சிகளையும் அவருடன் சேர்ந்த அணிகளையும் ஆதரிக்கிறதாலே தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலுக்கோ பாராளுமன்ற தேர்தலுக்கோ தேவையில்லை, தமிழ் மக்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்கலாம் என்பது அது அந்த அதை அதனுடைய வெற்றி. அந்த கருத்தின் வெற்றி சிறுபான்மை தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான நாடக இலங்கை வந்துவிட்டது என்பதற்காக கட்டியம் கூறுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஜேஆர் ஜீவத்தினாவின் அரசியலமைப்பை
மாற்ற முடியாது என்று ஏஆர் நினைத்தார். ஆனால் அதெல்லாம் மாற்றுகிறதை மாற்றக்கூடிய அளவுக்கு முன்னில் இரண்டு பெரும்பான்மை விகிதாச்சார பிரித்த தேர்தல் முறையின் கீழ் ராஜபக்சாக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பத்திரிகையாளர் வாசித்தேன். அப்படி அவர் சொல்வதென்றால் ஏஆர் ஜெயத்தினாருடைய கான்செப்டை மாற்றுவீர்களா என்பதுதான். வாசகங்களை மாற்றுவதில் அர்த்தமில்லை. அவர் தனி நபர், ஒருவர் நிறைவேற்ற அதிகாரி ஜனாதிபதியாக சகல வல்லமையும் பொருந்தியவராக ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது. தவிர மற்ற எல்லாம் செய்யக்கூடியவராக இருந்து விட்டு பத்து 12 வருஷம் ஆட்சி ஏற்றுப் போகிறார். அவர் அந்த மாதிரி ஒரு எதேச்சாதிகார ஜனநாயக உரிமைகளை மீறுகின்ற ஒரு ஆட்சியாளராக இருக்க வேண்டும், தான் பாராளுமன்றத்துக்கோ அது இவருக்குமோ பதிர்புற வேண்டிய கடப்பாடு இல்லாத ஒரு தனித்துவமான ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்ற அந்த கான்செப்டை மாற்றுகின்ற மனோபாவம் இன்றைய ஆட்சியாளருக்கு இருக்கிறதா? அவர்கள் இதுகால வரையில் அவருடைய அரசியல் நடவடிக்கை அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஏஆர் ஜெயத்தினாவின் அந்த கான்செப்டில் இருந்து மேலும் வளர்ப்பார்களே தவிர குறைக்கப் போவதில்லை என்பது வெளிப்படையானது. 19வது அரசியலமைப்பில் அரசியலமைப்பு திருத்தத்தில் சில விடயங்களை அவர்கள் தவிர்க்க தயங்குகிறார்கள் என்றால் மக்கள் மத்தியிலே இவர்கள் தங்களுக்கான அதிகாரங்களை கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் கொடுத்த பெரும்பான்மையை பாவிக்கிறார்கள் என்று ஒரு கொடுத்து வரும். படிப்படியாக அதே அவர்களுக்கு தெரியும். நடைமுறையில் ராஜபக்சாக்கள் மிகுந்த புத்திசாலிகள். நடைமுறை அரசியலிலே அவர்கள் தெளிவாகவே காரியங்களை செய்து கொள்வார்கள். தமிழர் தாயகம் ஒரு நாடு, இரு தேசம், சர்வதேச தமிழர்களுக்கான வடக்கு கிழக்குக்கான தீர்வு குறித்து சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன், அதாவது குறிப்பாக ஐநாவின் மேற்பார்வையுடன் சர்வதேச வாக்கெடுப்பு அவ்வாறு வரையெல்லாம் கொஞ்சம் கடுமையான நிலைப்பாடுகளை சொல்கிறார்கள். ஜனநாயக அரசியல் நடைமுறை என்று ஒரு சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப சட்ட விதிகளுக்கு ஏற்ப நோக்கும் பொழுது அதெல்லாம் பிழையானவை என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்குள்ள நிலைமை என்ன? போரின் முடிவுக்கு பிறகு, அதாவது தமிழ் மக்களின் உலக பிரதிநிதிகள் என்ற வேறிலே போரை முன்னெடுத்து 30 வருடம் முன்னெடுத்த விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இலங்கையின் அரசியல் சமுதாயத்தினால் எத்தகைய கோரிக்கையை முன்வைத்து எதையாவது சாதிக்கக்கூடியதாக இருக்கும் தமிழ் மக்களுக்கு என்பதை பற்றி சிந்திக்காமல் கோட்பாடுகள் சரியாக இருக்கலாம், ஆனால் கோட்பாட்டு பிடிவாதம்தான் ஒரு சமூகத்தை அழிக்கும். ஒரு அப்படி அடிபட்ட சமூகங்கள் இருக்கிறது. இன்றைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு கூட அதுக்காக கோட்பாடுகள் கைவிட வேண்டும் என்றில்லை, காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மார்க்சிசம் 200 வருடங்களுக்கு முன்னர் மார்க்சவாதத்தை வைத்துக்கொண்டு இன்று எங்காவது மார்க்சிசம் இருக்கா? அதை அடிப்படையாக கொண்டு இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப யூகங்களை வாக்க வேண்டும். அந்த கோட்பாட்டை மாற்றுவதென்று அல்ல. தொழிலாளர்க்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், சோசியலிசம் வரணும் என்பது அடிப்படை. சரி, அது எப்படி வருவது? இன்றைய சூழ்நிலையிலே ஆயுத போராட்டத்தை தொழிலாளர் வர்க்கத்தில் நடத்த முடியுமா? தமிழர் பேரே கோட்பாட்டு பிடிபாதத்தினால்தான் நாங்கள் அந்த இவ்வளோ தியாகங்களை செய்த அந்த பிள்ளைகளுடைய தியாகங்களை கூட ஏதாவது ஒரு அரசியல் பயனாக அறுவடை செய்ய முடியாமல் நின்று இருக்கிறோம். இன்று விக்னேஸ்வரன் அவர்கள் தனது தேர்தல் பொதுத் தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு மாதங்களுக்கு முன்னர் பட்டுக்கொள்ள தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டம் நிறைவேற்றிய வழக்கம்பரை மைதானத்தில் பண்ணாகத்தில் வாழ்த்துக்கொண்டு அங்கு வித்து ஆரம்பித்தார். கடைசியாக பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று விட்டு நேற்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் உறுதியளித்திருக்கிறார். ஒரு இடம் சமஷ்டிக்கு உரையால் எதுவுமே எதுவும் முடியாது, மார்க்கம் அகிம்ச வழியிலே போராடி உரிமைகளை பெற முடியாது என்று, ஆனால் அகிம்ச வழியாக தனி இடத்தை பெற வேணும் என்ற நோக்கத்தோடு சமஷ்டி உரையோடு தமிழகத்தை பிரகடனப்படுத்திய இடம், அதை பிரச்சாரத்தை தொடங்கிய இடம். ரெண்டாவது இடம் இப்பொழுது முள்ளிவாய்க்கால், அது தமிழீழ போராட்டம், தமிழீழத்துக்கான போராட்டம், ஆயுத போராட்டம், ஆயுத வன்முறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அது அந்த சொல்ல ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய போராட்டம் அடக்கப்பட்டது என்றும் அதுக்கு ரத்தத்தை சொல்லிக்கொள்ளலாம். கொடூரமான இராணுவ பலம் மூலம் அடக்கப்பட்டது. சர்வதேச சமூகங்களும் அதில் தமிழர்களுக்கு உதவவில்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதை நாங்கள் மற்ற மாதிரி பார்க்கும்பொழுது அந்த போராட்டம் தோற்கடிக்கப்பட்டது. அது தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாங்கள் நிச்சயம் மேற்றுக்கொள்வோம். மனசார மனதை கஷ்டமாக இருக்கலாம் சிலருக்கு போர்க்கப்பட்டு, அப்போ இவர் தோற்கடிக்கப்பட்ட இடத்துல உறுதியெடுப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார்? அந்த விடுதலை பொருளை போராட்டத்தை மறக்கக்கூடாது, தியாகத்தை மறக்கக்கூடாது என்பதற்கும் அடுத்து நீங்கள் அந்த தியாகங்களை செய்த மக்களுக்காக, அந்த தியாகத்தை செய்த உள்ளங்கள் அதுக்காக தங்களை உயிரை கொடுத்தார்களோ அவர்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் உருப்படியாக செய்யக்கூடிய
கடைபிடிக்கிற அணுகுமுறையும் தான் நீங்கள் அவர்கள் மீது உண்மையான பற்றி வைத்திருக்கீர்கள் கேட்டோம். இது அரசியல் இருக்கு போயிட்டு அரசியல் லாபத்துக்காக மொழிவாக்க அறிவிக்கிறதும் தீபமைத்துறதும் கட்டி அழுகிறதும் எல்லாம் சாதாரண கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் செய்கிற வேலை. அதை விக்னேஸ்வரன் போன்ற படித்தவர்கள் செய்வதை, கஜேந்திரகுமார் போன்ற படித்தவர்கள் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுடன் அவர்கள் தமிழ் மக்களை முறையாக சிந்திக்க விடாமல் தடுக்கிறார்கள். 76 மே மாதம் பட்டுக்கோட்டையில் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஈழம். அடுத்த நாள் காலமில் நித்திரவுட்ட உண்மைகளில் கூட அவர்களுக்கு அந்த ஈழத்தை எப்படி அடைகிறேன் அப்படின்னு நடைமுறை சிந்தனை இருக்கவில்லை. அதை நாங்கள் கண்டோம். 30 எங்களுக்கு ஏற்பட்ட அழைப்புகளின் மூலம் முள்ளிவாய்க்காலில் இன்று விக்னேஸ்வரன் போய் சபதம் கொடுக்கிறார். அந்த அதிக முள்ளிவாய்க்காலில் நடந்தது என்ன, ஈனங்களை அதை தடுக்க முடியவில்லை என்று பார்க்க வேண்டும். விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமாரும் தங்களுடைய அணுகுமுறை என்று முன்வைப்பது என்ன, கூட்டமைப்பை பேசுகிறார். ஆனால் மாற்று அவருடைய நடைமுறை பிழை என்ற உங்களுடைய நடைமுறை என்ன அதை சொல்லுங்கள். சித்தார்த்தன் அவர்களுடைய புரட்சி இயக்கத்தவர்கள் 2009 மே 19 வரைக்கும் வவுனியாவில் இராணுவத்துடன் தான் செயல்பட்டவர்கள். அவர்களுடைய தலைவரை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு பாழ்பாணத்தில் ஒரு கணிசமான எண்ணிக்கை வாக்களிப்பினால் தெரிவு செய்ய முடிகிறது என்றால் அதை எப்படி சொல்வது, அதை எப்படி ஏற்றப்படுத்துவது? புலிகளுக்கும் எதிரான சக்திகள் கணிசமாக இருக்கத்தான் செய்கின்றன. அது புலிகளை மறப்பதோ புலிகளை அலட்சியப்படுத்துவதோ இகழ்வதோ எல்லாம் தேவையில்லாதபடி அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பெரிய போராட்டத்தில் நடத்தினார்கள், தியாகத்தை செய்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு தான் அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அது ஏன் வந்தது? நல்லதுக்காக விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமாருக்கோ சாக்கள் போட்டது சரி என்று சொல்லவில்லை. அவர்களால் என்ன செய்ய முடியும்னே பார்க்க வேண்டும். எனக்கு இந்த முறை கவலை என்னவென்றால் அவர்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு 15 ஆதரங்களை தமிழர்கள் கொடுத்துருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தமிழ் மக்கள் பாடத்துக்கு முறையாக படிக்க முடியும். அப்பொழுது தெரியும் அவர்களுடைய இயலாமை. பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழர்களுடைய பிரச்சனையை செய்ய முடியும் திறமையாக வாதிட்டு செய்ய முடியும் என்றால் அமுதலிங்கம் என்ற கட்டத்திலே 18 பேர் இருந்தார்கள் பாராளுமன்றம். திறமையான பேச்சாளர்கள், திறமையான விவாதிகள், எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் திறமையானவர்கள். அந்த நேரத்திலே பாராளுமன்றத்திலே அவருடைய பேச்சுகளை மற்ற எம்பிகள் பிரதான கட்சிகளின் எம்பிகள் கூட உயர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த அவர்கள்லாம் ஜாகத்திருக்கணும். இவர்கள் போய் இனிமேல் என்ன செய்யக்கூடார்கள்? போருக்கு பின்னர் தலைமைதாங்கிறவர்களுக்கு அவர்களுடைய அணுகுமுறையோ அவருடைய கான்செப்டையோ எந்த அளவுக்கு முன்னெடுக்கணுன்றதை பற்றி ஒரு சுய மதிப்பீடு இருக்கணும். இந்த ஆன்ம பரிசோதனை செய்யாத அரசியல்வாதிகள் தான் மக்களுடைய ஆன்மாவை கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். சுமந்திரனுடைய பங்கு கொஞ்சம் ஆங்கில புலமை அந்த அதை அந்த பிரச்சனையை மற்ற மொழியில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறதிலே அவர் ஒரு கொஞ்சம் பயன் உறுதிய முறையில் செயற்பட்டிருக்கிறார். அதுதான் அவர் சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு மத்திய நிலையத்து தமிழரசில் வரக்கூடியதாக இருந்த காரணம். அவரே சொல்கிறார், இந்த பிரச்சனையை தீர்வு காண்பதற்கான அரசியலமைப்பு செயற்பாடுகளை பங்கேற்பதற்காகத்தான் என்னை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் வந்து கேட்டு இனிமேல் அந்த செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட போகிறது, நீங்கள் உங்களுடைய பங்கு தேவை என்பதற்காகத்தான் வந்தார். அவரே அந்த அளவுக்கு தான் பார்க்க வேண்டும். அவரை போயிட்டு புலி ஆதரிக்க சொல்லியோ ஆயுத போராட்டத்தை சொல்லியோ அவர் ஆயுத போராட்டத்தை பற்றி சொன்ன கருத்தை பெரியதாக விமர்சனம் செய்கிறார்கள். அதை சொல்லுறவர்கள் இன்று ஆயுதம் நுழைந்துவேன் என்று ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். யாருமே ஒரு தடியை அலம்பு தடியை கூட எடுக்க தயாரில்லை. ஆனால் சுமந்திரன் போராட்டத்தை கொச்சப்படுத்தி விட்டார்னு சொல்கிறார்கள். அவ்வாறு சொல்கிற நீங்கள் தான் உண்மையில் மக்களை ஏமாற்றுவதற்காக மேலும் கொச்சத்தனமாக நடந்து கொள்கிறீர்கள். அதனால் சுமந்திரனை இலக்கு வைத்து தமிழ் மக்கள் மத்தியில் வாக்களி திரட்டலாம் என்று ஒரு அணுகுமுறையை வகுத்தது தமிழக அரசியலுமே ஒரு தோல்வி இல்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வேண்டத்தக்காத சக்திகள் எல்லாத்தையும் உள்வாங்கியதன் மூலமாக அது பிச்சு பிடுங்க சும்மா அனாவசியமான தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத ஒரு உழைக்கிற சமூகத்தை பிழைக்கிற சமூகமாக அந்த அரசியல் சமூகம் அந்த பிரதிநிதிகள் வந்து விட்டார். பல பேர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதெல்லாம் அவர் சுமந்திரனுக்கு எதிராக கூட்டமைப்புக்குள்ளேயே பிரச்சாரங்கள். அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே கட்சி வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று அதே கட்சி வேட்பாளரும் அவரின் ஆதரவாளர்களும் மும்முரமாக பிரச்சாரம் செய்கிறார். இது எந்த தென்னிலங்கையிலும் விருப்ப வாக்குகளுக்கான போட்டி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த கீழ்த்தரமாக போகிறது. இது ஒரே கட்சி வேட்பாளர் அரைக்க விடுகிறார், பத்திரிகைகள் அடிக்கிறார். இப்போ இது எங்களுடைய அரசியல் கலாச்சாரம் முழுமையாக மாற வேண்டும்
அதுகளுக்கு ஊடகங்கள் பெரிய பங்களிப்பு செய்ய வேண்டும். ஆனால் ஊடகங்கள் இப்போது இருப்பவர்களும் கடந்த நாற்பதாக போச்சு அதுக்கு போருக்கு முன்னரான காலகட்டத்தில் விடுதலை புலிகளை அரசியல் சிங்கள தமிழ் முரண்பாடு மோதல்களை மாத்திரம் மனதில் கொண்ட ஒரு அரசியல் கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்கள். அவர்களால் தற்போதைய சூழ்நிலையில் அந்த உளவியலாளர்களும் சரியான வழியை காட்ட முடியவில்லை. பெரும்பாலான உளவியலாளர்கள் இது ஒரு அரசியல்வாதி, அது ஒரு அரசியல்வாதி, இது ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் போன்று செயற்படுவது மக்கள் கேள்வி.